வெல்கம் டு திங் பிக் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் ஆர் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து ப்ராப்ளமாக இருக்கலாம், லேப்டாப்பில் போட்டால் டிடெக்ட் ஆகாமல் இருந்திருக்கலாம், அதாவது டெத் கண்டிஷனில் லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க் வந்து போயிருக்கோம். இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க்கை வந்து தனியாக எடுத்துக்கோங்க, இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கை. அல்லைனா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்னால் அதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த போர்ட்ஸை வந்து கவனமாக அதை ஓனாக ரிமூவ் பண்ணுங்கள், அதாவது ஸ்டார் அந்த ஸ்க்ரூ இது ஓவனாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா ஸ்க்ரூவையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா, நடுவில் இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், எப்பயுமே ஹார்ட் டிஸ்கில் அந்த இதில் இருக்க தான் செய்யும். அதை வந்து நீங்கள் அதை பார்த்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ ஹார்ட் டிஸ்க்கை வந்து பார்த்து கலட்டுங்க. ஹார்ட் டிஸ்க்கை வந்து உள்ளக்கு வந்து பார்ட்ஸாக ஹேண்டில் பண்ணுறது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த இது இருக்குது பார்த்திங்களா, இது தான் வந்து ரீட் ஹெட்டு. இது டிஸ்க்கை வந்து இதுதான் டிஸ்க்கை வந்து ரீட் பண்ணும். இது வந்து சைடு லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி சைடு சைடு வர்றது வந்து இது வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் டேட்டாவை எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு ரீட் அண்ட் ரைட் பண்ணும். அதான் இது ரீட் ரைட் ஹெட்டர். இது வந்து ஸ்ட்ரக்காக இருக்குது, பார்த்தாலே தெரியுது, பாதியிலேயே வந்து நின்றுச்சு. ஸோ இதை வந்து ஈஸியாக அந்த சைடு வந்து அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அது நார்மலாயிரும். இதை வந்து கவனமாக பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இது வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து பார்ட்ஸ்னால் ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ அதை பார்த்து அதோட டைரெக்ஷன்லேயே மூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள், டிஸ்கையே ரொட்டேட் பண்ணி அந்த இதை ரீட் ஹெட்டரை வந்து இந்த சைடு ரிமூவ் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். அதை ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே பழையபடி கொண்டு வந்துக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே கொண்டு வந்துட்டேன், ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட். இதை இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து இனிமேல் ஹார்ட் டிஸ்க் வந்து இப்போ போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் ஒர்க் ஆகும். ஏன்னா இது வந்து ரீட் ஹெட்டர் ப்ராப்ளம் தான், பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை பழையபடி இதை போர்ட்ஸ்னால் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஸ்க்ரூ வச்சுட்டு எல்லா ஸ்க்ரூவையும் கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ நான் ஸ்க்ரூஸ் நான் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன். இப்போ எல்லா ஸ்க்ரூவும் போட்டாச்சு, போட்டாச்சு. இப்போ வந்து நான் வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கனெக்டர் இதை யூஸ் பண்ணி ஹார்ட் டிஸ்க்கை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ லேப்டாப்பில் யூஎஸ்பி வழியாக போட்டுக்கலாம். இப்போ வந்து யூஎஸ்பி வழியாக இப்போ கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து லேப்டாப்பில் வந்து இந்த யூஎஸ்பியை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லேப்டாப்பில் வந்து யூஎஸ்பியை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டர் லைட்டை பாருங்கள். ஹார்ட் டிஸ்க் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா டேட்டா ரீரைட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அது பிளிங்க் ஆகும். ஸோ பிளிங்காக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டேட்டாவை கரெக்டாக ஹார்ட் டிஸ்க் வந்து ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என் ஹார்ட் டிஸ்க் வந்து டேட்டா ரீட் ஆகிடுச்சி, கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இருங்க, இப்போ பார்த்தீங்களா அந்த ரெட் கலரில் இருக்குல்ல, அதான் என்னோடய ஹார்ட் டிஸ்க். இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது, டேட்டா எல்லாமே இருக்குது. ஸோ டேட்டா எல்லாமே வந்துருச்சு. இது வந்து ரீட் ரைட் ஹெட்டர் ப்ராப்ளம். ஸோ இதை சரி பண்ணாலே உங்கள் டேட்டாவை ரெக்கவர் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் அப்படியே ஹார்ட் டிஸ்க்காக கூட இனிமேல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். இதை வந்து நீங்கள் வீட்டிலருந்தே ஒர்க் பண்ணி ஈஸியாக ஹார்ட் டிஸ்க்கை ரிப்பேர் பார்த்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.